கடவுள் தன்மை எப்படி அடைய முடியும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லா மனிதருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அதான் ஆம்னிசாமி ஜீவகாரணி கொடுக்கும் உருவாக்குனர். இந்த கொள்கை எங்கெல்லாம் பரவுதோ அங்கெல்லாம் மனிதன் தெய்வத்தன்மை அடைவான், நிலை உயர்வான். முன்னே சொன்ன ஓராளுக்கு அன்னதானம் செய்தாலும் அவன் நிச்சயம் கடவுள்தன்மை அடைவான். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்கிறவன் தடையே இல்லை, அவனை யாரும் தடுக்க முடியாது. பாவங்கள் தீரும், புண்ணியம் பெருகும், நோயில்லா வாழ்வு உண்டாகும், தளர்ச்சி இருக்காது. ஆனால் முதுமை வரதான் செய்யும், அது யாரும் தடுக்க முடியாது. அதையும் வெல்லலாம், அதுதான் சாக கல்வி வேண்டும். முதுமை இல்லாத வாழ்வு பெறுவதுக்கு சாக கல்வி வேண்டும். அது எப்படியா, நான் ஞானிகள் போகிறாவும் முதுமை வரும், மீண்டும் இளமை வரும் அவர்களுக்கு. பரிணாமல் வளர்ச்சியிருந்து விடுபடுவான், பரிணாமல் வளர்ச்சியிருந்து விடுபடுகின்ற பரிணாம வளர்ச்சியிருந்து அப்படின்னா நாளுக்கு நாள் அது நரதறிமுப்பு வரதான் செய்யும். முதுமை வந்துக்கிட்டே இருக்கும், இவன் விரும்பினாலும் விரும்பாட்டி முதுமை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு போது போனால் போனது தான், அதை யாரும் மாற்ற முடியாது. முதுமையை தடுக்கும் வல்லமை சாக கல்விக்கே உண்டு, ஞானிகளுக்கு உண்டு. முதுமை வரும், மீண்டும் இளமை வரும் அவனுக்கு. அது என்ன ஆச்சரியம், இயற்கை வெல்லுவது, அதான் இயற்கை வெல்லுவதுன்னா. எந்த உயிரி படைத்தால் முதுமை வரதான் செய்யும். இப்போ தென்னம்பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு மாமரமாக இருந்தாலும் சரி, பலாமரமாக இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசிகளுக்கும் முதுமை உண்டு, சாவு உண்டு. அது எப்போ ஏற்பட்டவனாக இருந்தாலும் சரி, சிறந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, சிறந்த டாக்டராக இருந்தாலும் சரி, சிறந்த கவிஞனாக இருந்தாலும் சரி, இன்னும் சிறந்த எழுத்தாளனாக இருந்தாலும் சரி, சிறந்த பேச்சாளனாக இருந்தாலும் சரி, என்ன திறமை இருந்தாலும் சரி, தப்பவே முடியாது முதுமையிலிருந்து. அந்த தப்புக்குன்ற வல்லமை யாருக்கு இருக்குன்னா அதுதான் சாக கல்விண்ணா. அந்த சாக கல்வி எதுன்னு இருக்கான், ஓம் மகத்திய திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, பதமஞ்சலி முனிவர் திருப்பட்டி. எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு கேட்டான். நீர் பெற்றீரல்லவா மரணமில்லா பேர் வாழ்வு, நீர் பெற்றீரல்லவா முதுமையில்லா வாழ்வு, முதுமை வென்றிருக்கிறீர், கவத்தை அறுத்திருக்கிறீர், முதுமை வென்றிருக்கிறீர், அந்த முதுமையை வென்று முதுமையை வென்றிருக்கிறீர், யமனை கொண்டிருக்கிறீர். யமனை யாருன்னு கேட்டான், விடாது வஞ்சிக்கக்கூடிய கவத்தை அறுத்திருக்கிறீர். கவமே நமக்கு யமன், அறியாமையே யமன், காமமே யமன், பொறாமையே யமன், பொல்லாத வறுமையே யமன், பழிவாங்கும் உணர்ச்சியே யமன், தீராத கோபமே யமன், மன அமைதி இல்லாதிருந்தால் அது யமன்னா. அயமனை கொண்டிருக்கிறீர் பதஞ்சலி முனிவா, நீர் யமனை கொண்டிருக்கிறீர். அது யாருனா யமன் யார்னா அறியாமை, யமன் யார்னா லோபித்தனம், யமன் யார்னா கோபம், யமனவார் யமன் யார்னா தன்னை அறியாத இருக்கக்கூடிய பலகீனங்கள், அதே யமன். நம்மை நாமே அறியாமல் இருந்தால் அறிய, நம்மை நாமே தன்னை தானே அறியாவிட்டால் அவனே யமன், அதே அறியாமை. அறியாமை யமனாக இருக்கும். அதை உடை தெரியும் வல்லமை ஞானிகளுக்கு உண்டு, எல்லாம் பற்றி அறிந்தவர்கள், உலக பஞ்சபூதத்தை அறிந்தவர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.